இம்முறை பிரெஞ்ச் ஓபன் இறுதிப் போட்டி நடாலுக்கும் ஜோக்கோவிக்கும் இடையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியை பற்றி ஒரு கோச்சா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? என்னை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு மேட்ச்னு நான் சொல்லலாம். ஜோக்கோவிச்சும் நடாலும் மேட்ச் விளையாடுவாங்கன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். நல்ல மேட்ச் போகுமெண்ட்டு, ஒரு குறைஞ்சது ஒரு மினிமம் 3.5 hours, 4 hours மேட்ச் போகுமெண்டு. ஆனால் இந்த ஃபைனல் வந்து ஒரு வித்தியாசம் என்று சொல்லலாம். அதாவது 2 hours, 3 hours மேட்ச் ஏன்னு சொன்னால் இங்கே நடால்ற ஆதிக்கம் கூட இருந்தது. ஜோக்கோவிச் ஆரம்பத்திலிருந்து சில மேட்சஸ் அவர் விளையாடி வந்த விதத்தை பார்க்கும் பொழுதும் இந்த ஃபைனலில் அவர் விளையாடின விதத்தை பார்க்கும் பொழுதும் அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவர் நடாலுடைய திட்டம், அதாவது அவருடைய பிளான் இருக்கும், இந்த மேட்சை இப்படி தான் நான் வின் பண்ணுமென்ற பிளான். நடால் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஜோக்கோவிச் எதிர்பாராத விதமான சில பிளான்களை அதில் செய்திருந்தார் என்று சொல்லலாம். டென்னிஸில் வந்து பிக் த்ரீ என்று சொல்கிற ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால் மற்றும் நவாக் ஜோக்கோவிக், இந்த மூன்று பேரையும் பார்க்கும்போது நடாலையும் ஜோக்கோவிக்கையும் சொல்லுவாங்க அத்லெட்டிக், அவங்க சரியான ஃபிட்டஸ் பிளேயர்ஸ் அப்படி உண்டு. அப்படி பார்க்கும்போது நேற்றைய போட்டியில் பார்க்கும்போது நடாலுடைய அந்த ஃபிட்னஸ் அது வந்து இன்னும் ஒரு தரத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்களா? அப்படி என்ன சொல்லலாம் அருண், என்னென்னு சொன்னால் இப்போ நடாலுடைய நீங்கள் மேட்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து அவருடைய லூசிங், அதாவது பாயிண்ட்ஸ் லாங் ரேலிஸில் லூஸ் பண்ணுறது, அதோடு அவருடைய அன்ஃபோர்ஸ் ரெட்னு சொன்னால் சரியான குறைவாக இருந்தது. அப்போ அவர் கெதியில் பாயிண்ட்டில் முடிச்சு கொண்டிருந்தார். ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்க்கும்பொழுது அவருடைய பாயிண்ட் வேகம் வந்து கிட்டத்தட்ட 80% ஃபினிஷிங் என்று சொல்லலாம். அதாவது 100% என்றது இல்லாமல் 80% வளமையாக நடால் வந்து கிளே கோர்ட்டில் அவருடைய ஃபினிஷிங் வந்து எப்போவுமே ஒரு லாங் ரேலிஸ்லாம் முடியும். நடந்த மற்ற அந்த ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லேயும் அவருடைய ஃபினிஷிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஒருவேளை அவர் மெச்சூரிட்டி, அவருடைய அந்த அனுபவம், இப்போ இருக்கிற சில பிளேயர்ஸ் வந்து அவரோட விளையாடும் பொழுது இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள இல்லாத படியினால் அவருடைய மெச்சூரிட்டி அதில் ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம். அப்போ அவருடைய ஸ்டெமினார் வந்து கூடுதலாக சேவ் பண்ணி வச்சுருந்தார். ஃபைனலுக்கு வரும்பொழுது அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக அவருக்கு இருந்திருக்கு. அவருடைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகலை. இப்போ நடால் வந்து 20 கிராண்ட் ஸ்லாமு கைப்பற்றிட்டார். ஃபெடரரோட ஈக்குவலாக இப்போ அவரும் 20 இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அந்த ஒரு டிபேட் ஒன்று இருக்குது, யார் கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸோ பிளேயர் ஆஃப் ஆல் டைம் அப்படி என்று பார்க்குற போது உங்களுக்கு நீங்கள் உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் இதை இப்போயே தீர்மானித்திட முடியுமா? நான் நினைக்கிறேன் டென்னிஸில் வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு மற்ற ஸ்போர்ட்ஸோட ஒப்பிடக்குள்ள டென்னிஸில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தீர்மானிக்க முடியாது. இப்போ ஆல் டைம் கிரேட் பிளேயர் என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்போதைக்கு கிராண்ட் ஸ்லாமை வச்சு ஆல் டைம் கிரேட் பிளேயர்ஸ்னு சொல்கிறான். ஆனால் 1000 points டைட்டில்ஸ், அதாவது 500 points டைட்டில், இந்த டைட்டில்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஜோக்கோவிச்சில் டைட்டில்ஸ் வந்து மற்ற ரெண்டு பேர டைட்டில்ஸையும் கூட கூட. அப்போ கிராண்ட் ஸ்லாமில் ஜோக்கோவிச் பின்னுக்கு நின்றாலும் அவருடைய மற்ற டைட்டில்ஸ் வந்து கூடிக்கொண்டு தான் வருது, ஏஜையும் பார்க்கும் பொழுது கூடிக்கொண்டு வருது. அவர் நடாலுடைய வயசுக்கும் ஃபெடரருடைய வயசுக்கும் ஜோக்கோவிச் வரும் பொழுது சில நேரம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மைல் அவர் ரீச் பண்ணியிருப்பார். ஃபெடரர் வந்து கிராண்ட் ஸ்லாமில் 20, நான் நினைக்கிறேன் குறைஞ்சது அவர் 25 கூட தாண்டி இருக்கலாம். 2010 தொடக்கம் 2014 வரைக்கும் பெரிய ஒரு வீழ்ச்சி ஒன்று இருந்தது. அவர் எந்த ஒரு கிராண்ட் ஸ்லாம் ஒரு கிராண்ட் ஸ்லாம் தான் வின் பண்ணியிருந்தார். அந்த ஒரு கேப்பில் வந்து அவர் குறைஞ்சிட்டார். அப்போ ஃபெடரர் முன்னுக்கு நிற்கிறது காரணம், ஓல்டைக் கிரேட் பிளேயர் அணிக்கிறது காரணம், அவர் அதுக்கு முதல் எடுத்த கிராண்ட் ஸ்லாம்ஸ். ஆனால் இப்போ வந்து போட்டிகள் அதிகமாகிட்டு 1000 points கூடுதலாக வந்துட்டு, ஆகவே இது மாறும். சில நேரம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட, டொமினிக் தீம் இருக்கிறார், அலெக்சாண்டர் ஜெவரவ் இருக்கிறாங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்க்கும்பொழுது அவங்களும் கிராண்ட் ஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஹி, இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்தோம்னா டென்னிஸில் வந்து 30 ஒரு பிளேயர் விளையாடுறதுனாலே ஒரு பெரிய ஒரு சாதனை, அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் 30. ஆனால் இன்றைக்கு பார்த்தா ஃபெடரர்லாம் 39 விளையாடுறாரு, அது மாதிரி இப்போ நடாலுக்கு 34. இப்படி இருக்கும்போது இது என்னத்தை காட்டுது? இது வந்து ஃபிசிக்கலில் வந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம், அதாவது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில்
ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லிங் பிளேயர்ஸ் எடுத்துக்கொள்வோம். 1970-ஆம் ஆண்டு 1980-ஆம் ஆண்டுக்கு ரெஸ்லிங் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் பருத்த உடல் உள்ள ஆக்களாக இருப்பாங்க, சரியான ஸ்ட்ராங்கான ஆக்களாக இருப்பாங்க. அதே இது 80 தொடக்கம் 90-க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சைஸ் குறையும், பட் தே ஆர் ஸ்ட்ராங். அவங்க உடம்பு அளவு குறைவு இருக்குது, பட் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபிசிக்கலில் கொண்டு வந்த நியூட்ரிஷன் சைட்டில் வந்த ஒரு பெரிய ஒரு எழுச்சி என்று சொல்லலாம். குறிப்பிட்ட ஒரு தூரத்தை குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் ஒருத்தர் கடந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அவருக்கு உடல் பருமன் இல்லை அல்லது ஸ்பீட் இருக்கணும் என்ற ஒரு ஃபிசிக்கல் எழுச்சி கொண்டு வந்துச்சு. இன்னொரு எழுச்சி கொண்டு வந்துச்சு, ஃபிசிக்கல் சைட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ குயிக்காக ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய ஃபிசிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சேஞ்சஸ், இந்த ரிசர்ச் வந்து சேஞ்சஸ் வந்தது தான் காரணம். வயது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருது. நம்ம 35 வயசில் கூட மெலிவாக அவருடைய உடல் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்னிஸ் பிளேயர்ஸில் மெலிவாக இருக்கிறாங்க. அதனால் தே கேன் ஸ்டில் பிளே, அவங்க இன்னும் அதை விளையாடக்கூடியதாக இருக்குது. இதே இது அவங்க கொஞ்சம் பருமனாக இருப்பாங்கன்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்கும். பீட் சாம்ப்ரஸ் 14 கிராண்ட் ஸ்லாம் எடுத்த நேரத்தை பார்த்த காலத்தில் 2003-ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அப்போக்கில் நாங்கள் நினைத்து பார்க்கல இவ்வளவு கிராண்ட் ஸ்லாம்களை ஒருவர் வெல்லுவார். இப்போ பார்த்தா 3 பேர் கிட்டத்தட்ட 20 வென்றிருக்காங்க, 3 பேரும் சேர்ந்து இப்போ 57 கிராண்ட் ஸ்லாம் வென்றிருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லையா? நிச்சயமா. இருந்த போரிஸ் பேக்கராக இருக்கட்டும், ஆண்ட்ரூ அகசி, பீட் சாம்ப்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே கம்படிஷனாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னு சொன்னால் இந்த வயதை விட அவங்களுடைய அனுபவம் இந்த கிராண்ட் ஸ்லாமை வின் பண்ண வைக்கிறது. ஆரம்பத்தில் அனுபவம் ஒரு பொருட்டாக இருக்கல. 16 வயசில் மார்டினா ஹிங்கிஸ் கிராண்ட் ஸ்லாமை வின் பண்ணான். இப்போ அது வந்தாலும் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இப்போ பார்க்குற ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் வின் பண்ண அந்த கேர்ளை பார்த்தாலும் 19 இயர்ஸ். இப்போ 19 இயர்ஸில் இப்போ தான் வின் பண்ண, எத்தனை 10 இயர்ஸுக்கு பிறகு. ஆகவே இப்போ இருக்கிற டென்னிஸுக்கு மெச்சூரிட்டி தான் தேவை. அதனால தான் இந்த 3 பேரும் டிமாண்ட் பண்ணுவதற்குரிய காரணம், இன்னும் 10 இயர்ஸ் ஒரு தசாப்தமாக அவங்க டிமாண்ட் பண்ணுவதற்குரிய காரணம் இவர்களுடைய அனுபவம். அந்த அனுபவம் வந்து அவர்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்குது. இப்போ யுஎஸ் ஓப்பன் நடந்துச்சு. இந்த யுஎஸ் ஓப்பனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோக்கோவிச் இடையில் கோட் ஆஃப் கண்டக்டில் அவர் வெளியில் போயிட்டார். அப்போ ஜோக்கோவிச், நடால், ஃபெட்ரர் இல்லாத இடத்துல 2 புது வினர்ஸ் 2 பேர் ஃபைனலுக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ ஜோக்கோவிச் நடாலும் ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் நின்றாங்களோ செமிஃபைனல் வரைக்கும், அங்கே நோ சான்ஸ். ஏன்னா அந்த அனுபவத்தில் அவங்க இப்போ பண்ணி வராங்க. செமிஃபைனல் நடாலோட செமிஃபைனலை பார்த்தா கூட அனுபவத்தில் ஸ்கோட்ஸ்மேனோட ரோமில் ஒரு மேட்சில் தோக்குறார் ப்ரீவியஸாக 1 வீக்குக்கு முதல். அதே ஆளோட ஸ்டேட் செட்டில் இந்த மேட்சை வின் பண்ணுறோம். இந்த பிளானிங், அந்த பிளானிங், அவங்கள சுற்றி இருக்கிற அந்த குரூப், அவங்களோட மெச்சமிச்ச மிகுதியாக இருக்கிற நடவடிக்கைகள்லாம் அவங்களை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த நில ஸ்டேஜுக்கு வச்சுருக்கு. அதுக்கு அனுபவம் முக்கியம். இப்போ டென்னிஸ் வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக அது மாறி உருவாகிட்டு என்று சொல்லி நான் சொல்லலாம். இப்போ 30 வயதுன்றது, 30 வயதில் உள்ளவர் நேஷனல் சாம்பியனாக கூட இந்த நாட்டில் இருக்கிறவங்க வரலாம். நவாக் ஜோகோவிக் வந்து இந்த தசாப்தத்தோட இந்த டெக்கேடோட பெஸ்ட் பிளேயர், நிறைய கிராண்ட் ஸ்லாம் அவர் தான் வென்றிருக்கார். ஆனாலும் ஒரு வேர்ல்டில் நாங்கள் பார்க்கும்போது இந்த ஒப்பீனியன்ஸை பார்க்கும்போது ஆக்களுடையது அவரை விட நடாலையும் ஃபெடரரையும் தான் கூடுதலாக, ஃபெடரரையும் ஆக்கள் போற்றுறதுக்கு என்ன காரணம் இருக்குது? நான், எனக்கு கூட ஃபெடரர் நடாலை கூட ஜோக்கோவிச்சை விட கூட பிடிக்கும். ரீசன் என்னென்னு சொன்னால் என்னுடைய அபிப்பிராயம், ஒருவேளை அவருடைய அட்டிடியூட் ஆன் கோர்ட். இப்போ ஒரு ஃபெட்ரர் நடாலுக்கு எதிராக மேட்சை வின் பண்ணும் பொழுது அவருடைய அட்டிடியூட்டும், ஜோக்கோவிச் ஃபெட்ரருக்கு எகெயின்ஸ்டாக மேட்சை வின் பண்ணும் பொழுது அவருடைய அட்டிடியூட் ஒன்று இருக்குது. அதை எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுற, அப்போ அது வந்து ஃபெட்ரர் ஃபேன்ஸுக்கு கூட பிடிக்காது, கூடுதலாக சத்தம் போட்டு. ஏன்னா வெரி யங்காக இருந்தேன். ஜோக்கோவிச் வந்து 26 வயசுலே ஒரு கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணி ஃபெட்ரர் நடாலுற அந்த கூட்டை வந்து அவர் உடைச்சி அதை வின் பண்ணுற நேரம் அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஆகவே அவர் உற்சாகமாக அதை செய்கிறது இந்த ஃபெடரல் ஃபேன்ஸுக்கு அதை பிடிக்கிறல்ல ஒன்று. அடுத்தது அக்செப்ட் பண்ணலாம் அது ஆக்களுக்கு. ஏன்னா 10 இயர்ஸ் ஒரு 2 பேரை செய்துட்டாங்க. இப்போ நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன்னு சொன்ன அருண், அதை ஒரு ஒரு நடையில் இருக்குமெனா அந்த புத்தகத்தை நல்லா விரும்புவோம். அதே புத்தகத்தை இன்னொரு மொழி நடையில் ஒருத்தர் செய்து வாசி நான் வாசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. அது என்ன தான் நல்ல விஷயங்கள் விளங்குனாலும். அதே போல் ஜோக்கோவிச் ஒரு புத்தகம் மட்டும் வைத்துக்கொள்ளும், ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம். அப்போ அதை
அக்செப்ட் பண்ண இயலாது ஏன்னு சொன்னால் அதை அவர் இன்னும் சாதிக்கணும். ஒன்றில் அவர் 20th ஆண்டுனா ஏற்றுக்கொள்வாங்க ஃபெடரரை இதில். பட் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஆக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க ஜோகோவிச். ஏன்னா அவருடைய விம்பிள்டன் மேட்ச்சில் ரோஜர் ஃபெடரரோடு நடந்த மேட்ச்சில் அவர் வின் பண்ணினாலும் அவர் அந்த செலிப்ரேட் பண்ணது வெரி காம், வெரி ஈஸி. அதை வின் பண்ணிட்டேன், கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ண இல்லாமல் ஒரு காமாக தான் நான் செய்யுது. அது பெரிய கொமெண்ட்டை கொண்டு வந்தது ஆக்களுக்கு. அவர் எவ்வளோ பவ்யமாக ஃபெடரரை பீட் பண்ணினாலும் அந்த மேட்ச் பாயிண்ட் இருந்தாலும் ஃபெடரருக்கு அதை பீட் பண்ணிவிட்டு அவர் நடந்து கொண்ட விதம் அது நிறைய கமெண்ட்ஸை கொண்டு வந்தது. எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், ஜோகோவிச் இப்படிப்பட்டாங்க, அதிசயமாக இருக்குது, சர்ப்ரைஸ், ஜோகோவிச் பிஹேவ் லைக் தீஸ்ன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது மாறும் கெதியுது. இப்போ எனக்கும் அது மாறலாம், ஜோகோவிச் அடுத்த முறை நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது மாறலாம். இப்போ இலங்கையில் கூட டென்னிஸ் பார்க்குற ஆர்வம் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கப்படியா இங்கே இளைஞர்கள் சிறுவர்கள் மத்தியில் ஆர்வத்தை வளர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு 5 வருடத்துக்கு முதல் இருந்த டென்னிஸையும் இப்போ இருக்கிற டென்னிஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னாரோ நம்பர்ஸ், அதாவது ஸ்கூலில் பிள்ளைகள் விளையாடனுடைய நம்பர்ஸ் வந்து கூடியிருக்குது. கிரேட் முதல் வந்து கிரேட் டென்னு மாத்திரம் நம்பர், சாரி 5 தொடக்கம் 10 வயசுக்கு உட்பட விளையாடுவது, டென்னிஸ் விளையாடி காம்படிஷன் பங்கு பெற்றுவது என்பது சாத்தியம் இல்லாமல் இருந்தது. இப்போ அது சாத்தியமாக இருக்குது. ஏன்னா அந்த டெவலப்மெண்ட், அவங்களுக்குரிய சாஃப்ட் போல், சாஃப்ட் ரேக்கெட், ஸ்மால் டென்னிஸ் நெட், இதெல்லாம் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி காம்படிஷனுக்கு கொண்டு வருது. அதனால் அந்த நம்பர்ஸ் கூடி இருக்குது. பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ ஸ்கூல்ஸ் விளையாடுறாங்க. கடந்த வருடம் கூட நடந்த ஓல் ஐலண்ட் டென்னிஸ் டென்ஸ் போட்டியில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. ஐலண்ட் வைடா மற்ற ஸ்போர்ட்ஸில் நான் நினைக்கல அந்த வயசு 7 வயசு தொடக்கம் 10 வயசுக்கு உட்பட்டாக்கு காம்படிஷனில் போயிருப்பாங்கன்னு தெரியாது. டென்னிஸில் வந்து பெரிய ஒரு டெவலப் பண்ண முடியுது.